எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, விஜே சித்ராவை பற்றி தான். ரீசண்டாக நம்ம எல்லாரையும் ரொம்ப ஒரு தர்ம என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு சோகமான சிச்சுவேஷனில் தள்ளிட்டு என்னால் சொல்லக்கூட முடியல. ஸோ வேண்டாம், அவங்கள பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்கள பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி நான் ஏன் அவங்கள பற்றி பேசுகிறேன், எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லார மாதிரியும் நானும் அவங்கள நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ், அவங்களோட நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ், நிறைய டிக்டாக் வீடியோஸ், அவங்களோட சீரியல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன், ரொம்ப சிரிச்சிருக்கேன், ரொம்ப ஃபன்னாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். பட் இந்த கடந்த ஒரு வாரமாக அவங்களோட நியூஸை கேட்டதுலேருந்து நான் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்கேன். அதே என்ன மாதிரியே அங்கே மற்ற ஃபேன்ஸும் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் அவங்களோட அந்த நெகட்டிவிட்டியே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அவங்க இருந்த வரைக்கும் அவங்களோட ஆசை என்னென்னா, கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசை. ஸோ ஒரு மாறாக அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸ், அவங்களோட ஹிஸ்ட்ரி, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணலான்றதுக்கு தான் இந்த வீடியோ. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதனால் அவங்க பிறந்த தேதியிலருந்தே ஆரம்பிக்கிறேன். சித்ரா வந்து May 2nd, 1992 பிறந்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களோட ஏஜ் இப்போது வந்து 28 கம்ப்ளீட் ஆயிருக்கு. இவங்களோட அப்பா பேர் காமராஜ். இவர் வந்து ஒரு சப்பன்ஸ். இவங்களோட ஃபிலிமோகிராஃபீஸை வரிசையாக நான் சொல்கிறேன். டெலிவிஷன் லைன்லேருந்து தான் இவங்களுடைய கெரியர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ 2013 சட்டம் சொல்வது என்ன அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமில் மக்கள் டிவியில் ஆங்கராக இருந்திருக்காங்க. அடுத்தது 2014 நொடிக்கு நொடி அதிரடி அப்படின்ற ஒரு ஷோவில் ஆங்கராக மக்கள் டிவியில் இருந்திருக்காங்க. அதே 2014 ஊர் சுத்தலாம் வாங்க அப்படின்ற ப்ரோக்ராமில் ஆங்கராக இருந்திருக்காங்க, அதே மக்கள் டிவியில். 2014 இன்னொரு பிரேக், ஜெயா டிவியில் மன்னன் மகள் அப்படின்ற ஒரு, ஐ திங்க் அது ஒரு சீரியல்னு நினைக்கிறேன், அதில் விஷாலிங்கிற கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்காங்க. 2012 ஒரு ப்ரோக்ராமில் ஆங்கராக இருந்திருக்காங்க, விளையாடு வாகை சூடு அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மக்கள் டிவியில். 2014 என் சமையல் அறை, அதில் ஆங்கராக இருந்திருக்காங்க, இதுவும் மக்கள் டிவி தான். அடுத்தது 2014 ராதன் டிவியில் ஒஸ்தி காமெடி குஸ்தி அப்படின்ற ஒரு ஷோவில் ஆங்கராக இருந்திருக்காங்க, அது ஒரு காமெடி மெகா ஷோவாக இருந்திருக்கு. 2014-18 வரைக்கும் சின்ன பாப்பா பெரிய பாப்பாவில் பெரிய பாப்பாவாக இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க சன் டிவியில். 2014 ரிங்கோ ரிங், அதில் கண்டெஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க வேந்தர் டிவியில். 2015 சாபு 3 சீசன் 2 ஆங்கராக இருந்திருக்காங்க வேந்தர் டிவியில். 2015 ஜில் ஜங் ஜக் ஆங்கராக இருந்திருக்காங்க வேந்தர் டிவியில். 2013-16 சரவணன் மீனாட்சி சீசன் 2 கலையரசியா வேட்டையன்ஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க ஸ்டார் விஜயில். 2016-2018 ஆஹா மாமியார் ஓஹோ மருமகளில் கோ ஆங்கராக ஜீ தமிழில் இருந்திருக்காங்க. 2016-17 டார்லிங் டார்லிங் அனிதாவா ஹனி, அதாவது விக்கிஸ் ஒய்ஃபா ஜீ தமிழில், ஐ திங்க் இதுவும் ஒரு நாடகம்தான் நினைக்கிறேன். ஸோ அதில் நடிச்சிருக்காங்க. 2016-17 டான்ஸ் ஜோடி டான்ஸில் கண்டெஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க, இது ஜீ தமிழில். 2016-17 நண்பெண்டா கண்டெஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க ஜீ தமிழ்லேயே. 2017 திரும்ப சரவணன் மீனாட்சியில் சீசன் 3 கோஸ்ட், அதாவது ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டார் விஜயில். 2017 ஜீ டான்ஸ் லீக்ல கண்டெஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க ஜீ தமிழில். 2017-18 அஞ்சரப்பெட்டியில் ஹோஸ்ட்டாக இருந்திருக்காங்க ஜீ தமிழில். 2018 வேலுநாச்சியில் வேலுநாச்சியாக இருந்திருக்காங்க கலர்ஸ் தமிழில்.
2018-19 la Jodi Fund Unlimited la first runner up with Kumaran. Idella na romba 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 rasichu paatha show as star Vijay la nadandirukku. 2018-2020 la Pandian Store Mullai ippo varaikkum adin சொல்ல முடியல. இப்போ வரைக்குமே அது ஒரு கனவு கதாபாத்திரம் கேரக்டர்னு சொல்லலாம். ஸ்டார் விஜயில் 2019 ராஜா ராணியில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் அஸ் முல்லை ஆன் பொங்கல் எபிசோட் எபிசோட் நம்பர் 429 அண்ட் 430 ஸ்டார் விஜயில் வந்திருக்காங்க. 2019 வசூல் வேட்டை அதில் ஆங்கராக இருந்திருக்காங்க ஸ்டார் விஜயில். ஸோ இத்தனை ஷோஸ் நடிச்சிருக்காங்க, இத்தனை ஷோஸ் கலந்துருக்காங்க. முல்லையோட ப்ளஸ் பாயிண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கூட அவங்க ஃப்ரீயாக இருந்ததில்லை. ஓட வேண்டிய வயசில் ஓடணும், ஸோ ஓய்வெடுக்க வேண்டிய வயசில் தாராளமாக சந்தோஷமாக ஓய்வெடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்திருக்கு. சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா சப் இன்ஸ்பெக்டர்ன்றதுனால ஸோ ஆப்வியஸ்லி இது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ப்ளஸ் அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திரையுலக ஃபேமிலியிலேருந்து வந்து அவங்க கிடையாது. ஸோ ஆப்வியஸாக வந்து அவங்க ஸ்டார்ட் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு, எப்படி அது எதனால் அவங்களுக்கு அந்த க்ரேஸ் அந்த ஐடியாலாம் யாருக்குமே தெரியலை. பட் அந்த க்ரேஸ் வந்ததும் அவங்க அதை நோக்கி நகர்ந்து போன விஷயம் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு இனிஷியலி எல்லாருக்குமே ஒரு ஸ்டார்ட் இருக்கும்போது நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ், நிறைய பேர் நம்மளை வந்து கீழே தள்ளிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய பேர் குறை சொல்லுவாங்க, நிறைய டீக்ரேட்ஸ் இருக்கும், டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் இருக்கும். பட் அதெல்லாமும் தாண்டி இவங்க நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அவங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி நவுந்திருக்காங்க. எவ்வளவோ விஷயங்களில் அசிங்கப்பட்டிருக்காங்க, அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க, எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இதை அவங்களே சொல்லியிருக்காங்க ஒரு ஷோலையும் கூட, லைக் ஒரு 1 year back கலாட்டா ஷோவில். இப்படி இருக்கும்போது அவங்க மக்கள் டிவியில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஸ்டார் விஜயில் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, முல்லை கேரக்டருங்கிறது எல்லார் மனசுலேயும் நிற்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அவங்க இந்த இடத்துக்கு வளர்ந்து வந்திருக்காங்கன்னா அவங்களோட உழைப்புன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக வந்து அதோடு நிற்காமல் ஃபிலிம்ஸ்லேயும் லைக் இன்னும் ரிலீஸ் ஆகாத ஒரு ஃபிலிமில் இவங்க ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. இன்னும் அது ரிலீஸ் ஆகும்போது தான் அதில் அவங்களுடைய நடிப்பு திறமையும் வெளிவரும். ஸோ எந்த இடத்துலையும் அவங்க வந்து நிற்க கிடையாது, நம்மளால் முடியாது அப்படிங்கிறத மனசில் எடுத்துக்கிட்டதே கிடையாது. எல்லாருமே என்ன பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கு புகழ்ச்சி வர பணிவு ரொம்ப அதிகமாக வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு குட் எக்ஸாம்பிள் முல்லைன்னு, இப்போ கூட முல்லைன்னு தான் வருது, விஜய் சித்ராவை சொல்லலாம். ஏன்னா இவங்க அடிமட்டத்துலேருந்து தான் வந்திருக்காங்க, ஆனால் இவங்களோட ஹைட் இப்போ லைக் 2020 அவங்க ரீச் பண்ண ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அட்டைன் பண்ணியிருக்காங்க. இருந்தும் எல்லாருக்கிட்டேயும் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்களோ, எவ்வளோ சகஜமாக இருந்தாங்களோ அதே இதை தான் இருக்காங்க. இவங்களை ஏதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், இவங்க கிட்ட ஒரு குறை இருக்குது. லைக் இவங்களுடைய ரோல்ஸ், இவங்களோட ஆக்டிங் அதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை இது வந்து நல்லால அப்படின்ற ஒரு ட்ரூவான சஜஷன் சொல்லும் போது முகம் சொல்லிக்காமல் அதை ஏற்றுட்டு இருந்திருக்காங்க. எனக்கு தெரியல எத்தனை பேருக்கு இந்த பக்குவம் இருக்கும்னு. இதெல்லாம் ஒரு பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம். அவங்க கிட்ட அப்பா அம்மா உலகமாக நினச்சி அவங்களுக்காக எவ்வளவோ விஷயம் செஞ்சுருக்காங்க. ரீசெண்டாக கூட அவங்களோட கல்யாண நாளை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, அது அவங்க கனவு வீடாக இருந்திருக்கு. அந்த வீட்டோட கிரகப்பிரவேசத்துக்கு கூட போக முடியாமல் அவ்வளோ பிஸியாக இருந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அடுத்ததாக ஆடி கார், லைக் ஆடி வாங்கும்போது
அவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் எல்லாத்தையுமே அந்த ப்ரெஷர் அந்த இதை எல்லாத்தையுமே வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடிகிற அளவுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாமே சாதாரண விஷயம் இல்லை. எல்லாமே லோனில் தான் வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருந்திருக்கு, அவ்வளோ கேப்பபிலிட்டி இருந்திருக்கு, தைரியமாக துணிஞ்சு எல்லாத்தையுமே முடிவெடுத்திருக்காங்க. ஒரு வாடகைக்கு வீடு ஒன்று கட்டி கொடுத்து அது வந்து அதுலேருந்து வர வாடகை பணம் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸில் ஏறிக்கிட்டே போகிற ஒரு விஷயம். எந்த ஒரு இடத்துலையும் யாருக்கிட்டேயும் ஒரு கெட்ட பேர் வாங்காமல் வளர்ந்து வந்திருக்காங்க. இவங்களோட லைஃப் ஸ்டைலை வச்சு என்னால் ஒரு விஷயம் சொல்ல முடியுது. எல்லாருக்குமே லைக் ஆடம்பரமாக வாழணுன்ற ஆசை இருக்கும். ஆஃப்கோர்ஸ் எனக்கும் இருக்குது. இவங்க வந்து அதை நினைக்கிறதோடு இல்லாமல் அதை பாசிபிள் லைக் அது ரொம்பவே பாசிபிள், எல்லாருனாலையும் அப்படி இருக்க முடியுன்றத வாழ்ந்தும் காமிச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே அவங்க வந்து குவார்டர்ஸ் அவங்க அப்பா சப் இன்ஸ்பெக்டர்னு மென்ஷன் பண்ணியிருந்தால அந்த குவார்டர்ஸில் தான் இருந்திருக்காங்க. லைக் ரீசெண்டாக தான் வந்து வீடு கட்டிட்டு வந்து லைக் அக்டோபரில் தான் அதுக்கு கிரகப்பிரவேசம் கூட நடந்ததாக கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ராணி மாதிரி இருந்திருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒரு கனவு வீடு கட்டி வாழ்கிறதெல்லாம் வந்து வேறு லெவலுங்க. ஒரு பொண்ணாக நின்று சாதிக்கிறதெல்லாம் பயங்கரமான ஒரு அச்சீவ்மெண்ட். அதை இவங்க சாதிச்சிருக்காங்க. நான் முழுக்க முழுக்க சொல்வேன் அது எல்லாமே அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான். மேற்படி இவங்க வந்து ஒரு பிஜி கிராஜுவேட்டுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ சைக்காலஜியில் தான் அவங்களோட மாஸ்டர் டிகிரியும் இருந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் வந்து எனக்கு இப்போது ரீசெண்டாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பேசிக்காக எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. லைக் சினி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வந்து நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய பேர் லைக் என்ன சொல்கிறது, ஒரு நாலேஜ் எஜுகேஷன் நாலேஜ் நான் சொல்ல மாட்டேன், ஸ்டடீஸ் எஜுகேஷன் வைஸ் வந்து அச்சீவ் பண்ணது கிடையாது. இவங்க ரெண்டு சைடுமே கோல் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கான பாதையை அவங்களே உருவாக்கி அது படியும் நடந்து வந்திருக்காங்க. எல்லாமே இவங்க லைஃப்பில் ஒரு கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேஷன் தான் சொல்லுவேன். இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை தவிர எதுக்குமே யாருக்குமே முகம் சுளிக்காமல் ரொம்ப ப்ளசண்ட்டாக எல்லாருக்கிட்டேயும் அன்பாக நடந்துக்கிட்ட ஒரு. ஸோ லாஸ்ட்டாக 9 மந்த்ஸ்க்கு முன்னாடி கலாட்டா தமிழில் ஒரு இன்டர்வியூவில் சித்ரா பேசின ஒரு விஷயம் இதிலருந்து இதை கேட்டிங்கன்னா இதுலேருந்தே தெளிவாக உங்களுக்கு தெரியும் அவங்க ஏன் எல்லா யார்கிட்டையும் அதை ஷேர் பண்ணிக்கலன்றது. ஸோ இப்போ அந்த ஆடியோவை கேளுங்க. நெகட்டிவிட்டி எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஈவன் இப்போ நான் ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து, நான் ஸ்டார்டிங்கில் ஒர்க் பண்ண இடத்துலேருந்து, இன்ஸ்டாகிராம்லேருந்து, எங்கள் வீட்டிலேருந்து, எல்லாருக்கிட்டையுமே நெகட்டிவிட்டி இருக்குது. அது வந்து நான் எப்படின்னா வந்து நான் சேடாக இருந்தேன்னா யாருக்குமே பேச மாட்டேன். நான் பாட்டு அமைதியாக எனக்குள்ளேயே நான் வச்சுப்பேன், காருக்குள்ளே அப்படி வச்சுப்பேன். நான் சந்தோஷமா இருந்தா எல்லாருக்கிட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணுவேன். எல்லாருமே ஜாலியா கொஞ்சம் ஏ ஜாலி ஜாலி அந்த ஒரு அதை ஷேர் பண்ணாதான் மக்கள் வந்து ஓ இந்த பொண்ணு வெறும் ஜாலியா இருக்கு, ஜாலியா பேசணுமா அந்த பொண்ணுட்டு இருக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு மாதிரி அழுதுகிட்டே நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருந்தேன்னா நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? கண்டிப்பா கிடையாது, வேண்டாம் அந்த பொண்ணுகிட்ட பேசவே கூட அப்படி நினைப்பீங்க இல்லையா? ஸோ நான் அப்படிதான் நினைப்பேன். நான் யாருக்கிட்டுமே நெகட்டிவா எதுவும் பேச மாட்டேன். நான் சேடா இருந்தா கூட நான் ஷேர் பண்ண மாட்டேன். என்னோட ஸ்டோரி யாருக்குமே தெரியாது ஓகேங்களா? நானே எனக்குள்ளதான் வச்சுப்பேன், பாசிட்டிவா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுதான் என்னுடைய ப்ளஸ் நான் நினைக்கிறேன். இந்த இன்டர்வியூல வந்து சித்து அவங்க சொல்லியிருக்காங்க இது அவங்களோட பாசிட்டிவாக நினைக்கிறாங்கன்னு. பட் டு பி வெரி ஃப்ராங்க் அண்ட் ஐ எம் ரியலி சாரி சித்து, இது வந்து உங்களுடைய மிகப்பெரிய நெகட்டிவிட்டியாக இன்னைக்கு மாறி நிற்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் பாசிட்டிவாக எல்லா சமயமும் நம்மளை பாசிட்டிவாகவே காமிச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் நெக்ஸ்ட் டூ பர்சன் லைக் நெக்ஸ்ட் டூ ஆர் லைஃப் பார்ட்னர் வேறு யாராவது ஒருத்தர் நம்ம லைஃப்பில் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி 1-2 பேர் இருக்காங்க. ஸோ ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும்
லைக் பர்சனலி ஷேர் பண்ண வேணாம், பட் எனக்கு இப்படி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அது எதனாலன்னு கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ண வேணாம், பட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, கம் ரிலீவ் மீ ஃப்ரம் த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன் இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஐ எம் வெரி கிளியர், நீங்கள் ஏன் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஸ்டோரி அப்பையும் யாருக்கும் தெரியல, கடைசி வரைக்கும் இப்போயும் யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு, அதுதான் உண்மை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஐ ஹோப் சில இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் சில என்டர்டெயின்மெண்ட்ஸ், அவங்கள பற்றின விஷயங்கள் ரொம்ப ஃபன்னானது, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்கள பற்றின மோட்டிவேட்டடான ஒரு விஷயங்கள் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு இந்த ஒரு மெசேஜோட நம்ம சித்துவை சென்ட் ஆஃப் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் மனசு தேத்திருக்கேன்னு சொல்லலாம். உங்களை பற்றி இவ்வளோ பாசிட்டிவான விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டது, நான் பேசினதை வச்சு ஐ எம் ஃபீலிங் குட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹோப் நீங்களும் இப்போ ஒரு பெட்டரான ஒரு ஃபீலிங்கோட இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஆஃப்டர் அ லாங் டைம் அபவுட் சித்ரா. ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ தயவு செஞ்சு பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி அதெல்லாம் விட்டுட்டு இட்ஸ் யோர் லைஃப், ஸோ அதுக்காகவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்தவங்களை பற்றி தயவு செஞ்சு எல்லா சிச்சுவேஷன்லேயும் யோசிக்காதீங்க. நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, இப்படி சொன்னால் தப்பாக நினச்சிவாங்களோ, நெவர். அட்லீஸ்ட் லைஃப்பில் ஒரு பர்சன் இருப்பாங்க நீங்கள் சொல்கிற ரப்பிஷான பிளாபரிங் விஷயத்தை கேட்குறதுக்கு. ஸோ ப்ளீஸ் 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 கோ ஷேர் தெம் அவுட், clear all your stressness, be happy always, that's it, it's okay, signing off with this good message. Hope you guys like this video. இதே மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலி இட்ஸ் பபாய், டேக் கேர் ஃப்ரம் சங்கவி, டாடா.